சிபிஐ நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களே உலகின் அதிவேக சிஸ்டம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்றால் என்ன என்பது பற்றி அறிய நீங்களும் ஆவலாக இருப்பீர்கள் ஒரு மிசைல் டிஃபென்ஸ் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டது இதன் செயல்பாடு மற்றும் சிறப்பம்சம் குறித்து இதே நிகழ்ச்சியில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளி ரேடார் கொண்ட சிஸ்டமாகும் ரஷ்யாவிடம் வெகுவிரவில் வெகு விரைவில் இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை கொள்வனவு செய்ய இருக்கின்றது ரேடார் என்றால் இதில் இருக்கின்ற ரேடார் ஒரே நேரத்தில் பல்வேறு ஏவுகணைகளை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது மூன்று ஏவுகணைகள் தானாக ஆட்டோமேட்டிக் முறையில் ஏவுகணைகளை கண்டுபிடித்து அதை டார்கெட் செய்து தாக்கி மொத்தம் மூன்று விதமான ஏவுகணைகளை ஏவி எதிரி ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடியது வானத்தில் இருந்து குறிவைத்து தாக்கப்படும் அனைத்து விதமான ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் போர் விமானங்கள் ஆளில்லாத விமானங்கள் அனைத்தையும் தாக்கும் திறன் கொண்டது இது நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே குறிவைத்து தாக்கப்படும் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஏவுகணைகளை கூட இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிராம்ஸ் தாக்கி அழிக்கக்கூடியது ஒரே நேரத்தில் ஆறு டார்கெட்டுகளை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தனது ஏவுகணைகளின் மூலமாக தாக்கி அழிக்கும் ரஷ்யாவின் முந்தைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை விட இது அதி வேகமானது என்றும் சொல்லப்படுகின்றது வரும் ஐந்து நிமிடங்களில் இதை தயார் செய்து இதில் இருக்கும் ஏவுகணைகளை ஏவ முடியும் அதேபோல விமானப்படை தளம் ராணுவ மற்றும் கடற்படை தளங்களில் கூட இந்த எஸ் ஹண்ட்ரட் அமைக்க முடியும் மொத்தமாக நான்கு விதமான ஏவுகணைகள் இருக்கின்றன இந்த ஏவுகணைகள் எதிர்நாட்டு ஏவுகணைகளை கண்டதும் உடனே செயல்பட்டு வானத்தில் பறந்து அதை தாக்கி அளிக்கக்கூடியது இதில் ஏற்கனவே எஸ் முன்னூறு பி ஏவுகணை இருக்கின்றது அதேபோல இதில் இருக்கும் ஏவுகணையானது கிலோமீட்டர் இலக்குகளை கூட தாக்கி அழிக்கக்கூடியது இந்த ஏவுகணைகள் பூமியில் இருந்து விண்ணில் பறக்கும் இலக்குகளை மிக எளிதாக தாக்கக்கூடியது மிக வேகமாக செல்லும் போர் விமானங்களை கூட எஸ் ஃபோ ஹண்ட் ட்ரேம்ஸ் எளிதாக தாக்கி அளிக்கக்கூடியது நைன் எம் நைன் சிக்ஸ் ஏவுகணை அதிகமாக நூற்று இருபது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியது மொபைல் காமெண்ட் தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த எஸ் ஃபோன்ஸ் செயல்பட கூடியது இதில் எளிதாக தேவைக்கு தகுந்தபடி இதனை கட்டுப்படுத்த முடியும் முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் தொழில்நுட்பம் மூலம் செயல்படக்கூடியது போன்று இதனுடைய ஆட்டோமேட்டிக் செயல்பாடு தவறாக சென்றால் மனுவல் மூலமாகவும் இதனை குறிவைத்து செயல்படுத்த முடியும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்னுடைய சிறப்பம்சத்தில் மற்றொரு சிறப்பம்சம் இது ரேடார் தகவல்களை மற்ற மிசைல் டிஃபென்ஸ் இசத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியது எஸ் ஏ டுவல் எஸ் ஏ டுவெண்டி த்ரீ மற்றும் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்ற ரஷ்யாவினுடைய இது தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் முப்பரிமாண ரோந்து வசதி கூட இருக்கின்றது இதெல்லாம் இந்த ஏவுகணைகள் போர் விமானங்கள் ஆளில்லாத விமானங்கள் ஏவுகணைகள் என்று அனைத்தையும் இந்த ரேடார் கண்டுபிடித்து தாக்கும் சக்தி கொண்டது வருகின்ற முன்னூறு டார்கெட்டுகளை ஒரே நேரத்தில் இது கண்டுபிடித்து குறிவைத்து தாக்கக்கூடியது இதைத்தான் இந்தியா தற்பொழுது வாங்க இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இன்னும் மூன்று மாதங்களில் இந்தியாவின் கைகளுக்கு இந்த ட்ரையம்ப் மிசைல் சிஸ்டம் கிடைத்துவிடும் இதனுடைய மதிப்பு என்னவென்றால் ஐந்து தசம் நான்கு பில்லியன் டாலர் இதற்காக ஏற்கனவே எழுபத்தைந்து பணம் முற்பணமாக கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் இந்திய தரப்பு தெரிவிக்கின்றது இந்தியா இதனை வாங்க எத்தணிக்கின்ற பொழுது சீனா விடுமா இல்லை சீனா இந்த சிஸ்டத்தை ஏற்கனவே ரஷ்யாவிடம் இருந்து பெற்றுவிட்டதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த உலகில் போட்டி போட்டுக்கொண்டு இவ்வாறான தொழில்நுட்பங்களை நாடுகள் பெற்றுக்கொள்வது என்பது உலகின் சமநிலைக்கு கேள்விக்குறியாக இருக்கப் போகின்றது இதனுடைய விளைவுகள் எவ்வாறானதாக இருக்கும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு காணொலி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன் மீண்டும் சந்திப்போம்